திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்தார். ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய இந்த குறைகளை குறிப்பாக டெட் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணியும் அந்த பணி வழங்குவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அரசாணை 149 நீக்கி தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி வழங்குவதாக அறிவித்தார்கள். பணி வழங்குவார் என்று ஓராண்டு முழுவதும் காத்து கொண்டிருந்தோம். ஆனால் ஓராண்டு கடந்த நிலையிலும் எங்களுக்கு அரசு கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி இன்று வரை பணி வழங்கவில்லை. இங்கு இருக்கக்கூடிய இந்த குழுவினரே 2 பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசிய பொழுது, உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் முதல்வர் அவருடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்கிறோம், கண்டிப்பாக செய்கிறோம் என்று உறுதிந்தார்கள். கடைசியாக நடந்த இந்த போராட்டத்திலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நேரடியாக களத்திற்கு வந்து ஒரு வாரத்திற்குள் உங்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறோம் என்று உறுதி தந்தார்கள். ஆனால் இதுவரை அந்த உறுதியை அவர்கள் காப்பாற்றவில்லை, எங்களுக்கு பணி வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, 2013 பணி வாய்ப்பு கொடுத்தால் 2017 இருப்பவர்கள் நீதிமன்றம் செல்வார்கள், 17 கொடுத்தால் 19 உள்ளவர்கள் நீதிமன்றம் செல்வார்கள் என்பது போல செயற்கையாக ஒரு காரணத்தை சொல்லியே தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்பை தேடுகிறார் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம். குறிப்பாக தற்காலிக ஆசிரியர் நியமனம் என்பதை முழுமையாக இந்த அரசு கைவிட வேண்டும். அடுத்த மாதத்தில் 2 தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 45,000 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தினை எடுப்பதென்று முடிவு செய்திருக்கிறோம். 2013 முதல் நடந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த 10 பணி வாய்ப்பின்றி பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு கடந்த 10 பணி வாய்ப்பு வழங்கவில்லை. 2013, 2014, 2017, 2019 ஆகிய ஆண்டுகளில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு பணிக்காக காத்து கிடக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் பணி வாய்ப்பு வழங்குகிறோம் என்று சொல்லி 2013 நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு வெயிட்டேஜ் என்கிற ஒரு முறையை கொண்டு வந்தார்கள். அந்த முறையினாலே பெருவாரியான ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதில் ஒரு சொற்ப எண்ணிக்கையிலான பணியினை வழங்கிவிட்டு எஞ்சி நிற்கக்கூடிய பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு இன்று வரை பணி வழங்கவில்லை. 13 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் 14, 15, 16, 17, 18 என்று 5 காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு பணி நியமன தேர்வு என்று 2018 மறு நியமன தேர்வு என் அரசாணை 149 பிறப்பித்தார்கள். அதனை நாங்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்தோம். எங்களுக்காக ஊடகவியலாளர்கள், கல்வியாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக பற்றாளர்கள் என்று அனைவரும் கடுமையாக எதிர்த்தார்கள். அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்களும் கடுமையாக எதிர்த்து எங்களுக்காக 15 மேற்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டார்கள். கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்த ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய இந்த குறைகளை குறிப்பாக டெட் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணியும் அந்த பணி வழங்குவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அரசாணை 149 நீக்கி தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி வழங்குவதாக அறிவித்தார்கள். அறிவித்ததோடு மட்டுமல்ல, தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் முதல்வர் அவர்களே பலமுறை பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தேர்தல் அறிக்கையில் அறிக்கையின் 177 குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் அவர்கள் சொன்னது போல, வாக்குறுதியை போல பணி வழங்குவார் என்று ஓராண்டு முழுவதும் காத்து கொண்டிருந்தோம். ஆனால் ஓராண்டு கடந்த நிலையிலும் எங்களுக்கு அரசு கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி இன்று வரை பணி வழங்கவில்லை.
மாறாக கடந்த கல்வியாண்டில் கடந்த ஆட்சியில் சொன்னது போல மறு நியமன தேர்வு வைத்து அரசு பணிக்கு நாங்கள் ஆசிரியரை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்று அறிவிப்பு ஆணை வெளியிட்டார்கள். அன்று முதல் தொடங்கி இன்றைய நாள் வரை இந்த ஓராண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 13 போராட்டங்களை இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுத்திருக்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் 17 நடந்த அந்த போராட்டத்தில் இன்று பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நேரடியாக வந்து எங்களோடு பேசி எங்களுடைய குறையை தீர்ப்பதாக சொன்னார்கள். இங்கு இருக்கக்கூடிய இந்த குழுவினரே 2 பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசிய பொழுது, உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் முதல்வர் அவருடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்கிறோம், கண்டிப்பாக செய்கிறோம் என்று உறுதி தந்தார்கள். கடைசியாக நடந்த இந்த போராட்டத்திலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நேரடியாக களத்திற்கு வந்து ஒரு வாரத்திற்குள் உங்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறோம் என்று உறுதி தந்தார்கள். ஆனால் இதுவரை அந்த உறுதியை அவர்கள் காப்பாற்றவில்லை, எங்களுக்கு பணி வாய்ப்பும் கிடைக்கவில்லை. நாங்கள் என்னவோ எங்களுக்கு பணிக்குடி என்று கேட்பது எங்களுக்கு சுயநலம் என்பது போல அரசு கருதுவதாக நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்று சொன்னால், 10 காத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு பணி வழங்காமல் தற்போது இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்குள் ஒரு பிரிவினையை தூண்டும் விதமாக தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து எங்களுக்கு பணி வாய்ப்புக்கு இடையூறு ஏற்படுத்துவது போல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2013 பணி வாய்ப்பு கொடுத்தால் 2017 இருப்பவர்கள் நீதிமன்றம் செல்வார்கள், 17 கொடுத்தால் 19 உள்ளவர்கள் நீதிமன்றம் செல்வார்கள் என்பது போல செயற்கையாக ஒரு காரணத்தை சொல்லி தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்பை தேடுகிறார் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம். நாங்கள் 31 வயதில் அந்த தேர்வை எழுதியே தேர்ச்சி பெற்றோம். இன்று 43 வயதாகிறது. வாழும் காலத்தில் இந்த கல்வி எங்களுக்கு வாய்ப்பை தராமல், வாழ்க்கையை தராமல், வாழ்க்கையை இழப்பதற்காகவே இந்த கல்வியை நாங்கள் படித்தோமோ என்று வேதனைப்படுகிறோம். அதனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்கள் தாங்கள் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியின்படி அந்த 177 வாக்குறுதியை நிறைவேற்றி டெட்டு தேர்வில் 2013 முதல் பாஸ் பண்ணியிருக்கிற தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி பணி நியமனம் வழங்குகிற போது கலைஞர் ஐயா இருக்கிற பொழுது இருந்த நடைமுறை 57 வயது வரை பணி வழங்கப்பட்டது ஆசிரியர்களுக்கு, அந்த நடைமுறையை கையாளப்பட வேண்டும். மேலும் குறிப்பாக தற்காலிக ஆசிரியர் நியமனம் என்பதை முழுமையாக இந்த அரசு கைவிட வேண்டும். 10 காத்து கொண்டிருக்கூடிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய அந்த நியமனங்களை விட்டு டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்து கொண்டிருக்கூடிய எங்களுக்கு நிரந்தர பணியினை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் அனைத்தும் நடைபெற்றது. அதனால் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை, கடந்த அந்த போராட்ட காலத்திலிருந்து நாங்கள் அறிவித்தது போல உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, அந்த ஆட்சி மலர்ந்த பிறகு ஓராண்டு காலம் நாங்களும் அமைதியாக இருந்தோம். வாக்குறுதி தந்திருக்கிறது அரசு, அரசு நிதிநிலை சரியில்லை என்று கூறியிருக்கிறது, ஓராண்டு கழித்த பிறகாவது எங்களுக்கு வாய்ப்பு தருவார்கள் என்று காத்து கொண்டிருந்தோம். ஆனால் ஓராண்டு கழித்து இடியாக எங்களுக்கு கால அட்டவணை வெளியிடப்பட்டது. அதிலே கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த ஜிஓ 149 பயன்படுத்தி மறு நியமனம் என்கிற ஒரு தேர்வினை நடத்தி நாங்கள் ஆசிரியர் பணியை எடுக்கப் போகிறோம் என்று அட்டவணை விட்டார்கள். அதுவரை நாங்கள் பொறுமையாக இருந்து நம்பிக்கையோடு இருந்த இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு அது பெரும் ஏமாற்றத்தை தந்ததனால் எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு சொல்லும் விதமாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 7 தொடங்கி இந்த ஆண்டு மார்ச் மாதம் முடிய 13 போராட்டங்களின் வழியாக அரசிற்கு எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறோம். பலமுறை பள்ளி கல்வித்துறை ஆணையவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம். தற்பொழுது புதியதாக வந்திருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் ஐயா அவர்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை பேசியிருக்கிறோம். அமைச்சர் அவர்களையும் 2 சந்தித்து பேசியிருக்கிறோம். ஆனால் இதுவரை எங்களுடைய கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்கவில்லை, பாராமுகமாகவே இருக்கிறது. எங்களுடைய நியாயமான அந்த கோரிக்கையை தமிழக முதல்வர் அவர்கள் தாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி நிறைவேற்றுவார் என்று இன்றளவும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த மாதத்திற்குள், ஏனென்று சொன்னால்
அரசு பள்ளிகளில் முதல்வர் அவர்கள் சொன்னது போல 8 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அதுவும் கூடுதலாக சேர்ந்திருப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சரவர்களும் முதல்வர் அவர்களும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மாணவருக்கெல்லாம் யாரை கொண்டு பாடம் எடுப்பது? ஏற்கனவே 10 ஆண்டுகளாக பணியில் இருந்து ஓய்வு பெற்றவருடைய அந்த இடங்கள் காலியாக இருக்கிறது. அந்த இடத்தையும் இந்த கூடுதலான மாணவர் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த ஆசிரியர் பணியிடங்களையும் எடுத்து பார்த்தால் ஒரு 30,000-க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் தமிழகத்திலே பள்ளி கல்வித்துறையிலே காலியாக இருக்கிறது. நாங்கள் தேர்ச்சி பெற்றிருப்பவர்கள் ஒரு 35,000 பேர் இருப்போம். அரசு எங்களை அனைவருக்கும் மனம் வைத்தால் வேலை தரலாம். அப்படி வேலை தருவதனாலே ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய மாணவர்களும் பிள்ளைகளும் அரசு பள்ளிகளே படிக்கிறார்கள். அவருடைய கல்வி நலன் காக்கப்படும் என்பதனாலே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையோடு சேர்ந்து அரசு பள்ளியை காப்பாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்த மாதத்தின் இறுதிக்குள் எங்களுக்கான ஒரு அறிவிப்பு ஆறுதல் தருகிற அளவிற்காவது எங்களுக்கு ஒரு அறிவிப்பினை இந்த அரசு கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி இந்த மாத இறுதிக்குள் எங்களுக்கான எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை என்று சொன்னால் அடுத்த மாதத்தில் 2வது வாரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 45,000 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தினை எடுப்பதென்று முடிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை மிக நியாயமானது என்பதனாலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகள் எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். எப்படி அரசுக்கு தந்திருக்கிறாங்களோ அதே போல ஆசிரியர் சங்கங்கள் தமிழகத்திற்கு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு தந்திருக்கிறது, மேல்நிலை கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பு தந்திருக்கிறது, குறிப்பாக ஜாக்டே ஜியோ ஆதரவு தந்திருக்கிறது. ஆதரவு தந்து அரசுக்கு அவர்களுடைய கோரிக்கையோடு இந்த கோரிக்கையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிறது. ஜாக்டே ஜியோ ஏற்கனவே 2 முறை சொல்லியிருந்தார்கள், தமிழ்நாட்டிலே அரசு பள்ளிகளிலே நீண்ட நெடுங்காலமாக காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பாமல் அங்கு படிக்கக்கூடிய மாணவருடைய நலனை காக்காமல் இந்த அரசு பாராமுகமாக இருந்தால் அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டி தேர்ச்சி பெற்றிருக்கிற ஆசிரியர்களுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் எழுப்புவோம் என்று கூறியிருக்கிறார்கள். எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதுதான் கடந்த 10 ஆண்டுகளாக 2021க்கு முன்பாக இருந்த அதிமுக அரசு தொடர்ந்து எங்களுக்கு பணிவாய்ப்பு வழங்கவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் அறிக்கையவும் தேர்தல் வாசிப்பையும் தற்போதைய முதல்வர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். எங்களை தேடி வந்து கலைஞரையா இருக்கும்போது கூட எங்களை அழைச்சி பேசுங்கன்னு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. கலைஞரையா இருக்கும்போது டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் நடத்துகிற போராட்டத்தை இந்த அதிமுக அரசு அழைத்து பேச வேண்டும், அவர்களுக்கு சுமூகமான ஒரு தீர்வினை எட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அப்போதைய அரசு செய்யவில்லை. ஆனால் கலைஞர் ஆட்சி நடைபெறுவது என்பது உண்மை என்றால் தற்போதைய அரசு எங்களை அழைத்து பேசி ஒரு சுமூகமான தீர்வினை எட்டியிருக்கலாம். அது என்னவென்று தெரியவில்லை. இதுவரை இந்த 2 ஆண்டுகள் கடந்தும் எங்களை அழைத்து பேசவில்லை. 13 போராட்டங்கள் நடத்தியும் பாராமுகமாக இருக்கிறது இந்த அரசு. ஐயா அவர்கள் சொன்னது போல எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது ஐயா அவர்களே 2 முறை அறிக்கை தந்திருக்கிறார்கள். தற்பொழுதைய முதல்வர் 2 முறை அறிக்கை தந்திருக்கிறார்கள். 1 முறை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார்கள், 2 முறை கிராம சபை கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள். தற்பொழுது தமிழ்நாட்டிலே அரசு பள்ளிகளில் 3,432 தலைமை ஆசிரியர்கள் இல்லாமல், ஆசிரியர்களும் பற்றாக்குறை, தலைமை ஆசிரியர்களும் இல்லை, பள்ளி கல்வித்துறை எவ்வாறு இயங்கும் என்று பெற்றோர்கள் வினா எழுப்பி தாங்கள் தன்னிச்சையான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்று தமிழகத்திலே இருக்கிறது. ஆகையினாலே தமிழக முதல்வர் அவர்கள் ஏதோ டெட் ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி என்கிற கருத்தில் கொள்ளாமல் அது ஒரு சமூகத்திற்கான பிரச்சனை என்று கவனத்தில் கொண்டு தலைமை ஆசிரியர்கள் உட்பட ஆசிரியர்கள் உட்பட அந்த காலியாக உள்ள 30,000-க்கும் மேற்பட்ட அந்த காலி பணியிடங்களை டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று
கடந்த 10 ஆண்டுகள் முதல் காத்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நிரந்தர பணி வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏழுமலை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்கள் நலச்சங்கத்தின் தலைவர். ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நிரந்தரமாக நியமிக்காமல் தற்காலிகமாக நியமித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு இதேபோன்று நியமித்து ஆசிரியனுடைய அந்த காலிப்பணியிடங்கள் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நடத்தினர். அதனால் பெரும்பாலான இடங்களில் மாணவர்களுடைய கல்வித்தரம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு எப்படி தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்தினார்களோ அதே போன்று இந்த ஆண்டும், அது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு, தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர் என்று கூறுகிறார். யார் தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர்? டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு பணிவாய்ப்பு வழங்காமல் தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர் என்ற போர்வையில் திமுக கட்சிக்காரர்களுக்கும் அங்குள்ள தலைமை ஆசிரியருடைய உறவினர்களுக்கும் அந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் யாரை பரிந்துரைக்கிறார்களோ அவர்களை பணியில் அமர்த்துவதுதான் தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியரா? இந்த கேள்வியை பெரு மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் கேட்கின்றோம். ஐயா, நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். கடந்த ஆண்டு மட்டுமே 10க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். ஏன் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் செவி கொடுத்து கேட்பதில்லை? மாறாக எப்பொழுது கேட்டாலும் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம், தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்களா எனக்கு தெரியல, இது போன்ற இந்த பேச்சுக்களைத்தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ந்து கூறி வருகிறார். இதனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் மீண்டும் மனதளவில் ஊனப்பட்டும் காயப்பட்டும் வருத்தப்பட்டும் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்கள். இதனால் நாங்கள் என்ன சொல்றோம்னாக்கா, தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர் என்பதை டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களை கொண்டு நிரப்ப வேண்டும். அதுவும் நிரந்தர பணியிடமாக நிரப்ப வேண்டும். அவ்வாறு நிரப்பினால் தற்பொழுதுள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது மாணவர்களுடைய கல்வித்தரன் பாதுகாக்கப்படும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பணிவாய்ப்பு மூலமாக அவர்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். ஆகவே தமிழக அரசாங்கம் இதனை கருத்தில் கொண்டு தற்காலிக ஆசிரியர் பணியிடத்தை கைவிட்டு தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணிவாய்ப்பு இருக்கு, அந்த அளவுக்கு காலி பணியிடங்கள் இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக காலி பணியிடங்களை நிரப்பவில்லை. அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். புதிதாக மாணவர்களுடைய எண்ணிக்கை சேர்ந்ததாக தாங்கள் தான் கூறுகிறீர்கள். தயவு செய்து அதற்கான புதிய பணியிடத்தை உருவாக்க வேண்டும். அதே வேளையில் தகுதி பெற்ற ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 80,000 என்று கூறுகிறீர்கள். அது முற்றிலும் தவறான ஒன்று. எப்படி சொல்கிறோம் என்றால், ஒரே நபர் 2 முறை 3 முறை 5 முறை தேர்ச்சி பெற்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவ்வாறு கணக்கெடுத்து பார்த்தால் எங்களுடைய எண்ணிக்கை 20-25,000 பேர் தான் இருப்போம். அது 13 இருக்கட்டும், 17 இருக்கட்டும், 19, தற்போது பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய 23 ஆசிரியர்கள் உட்பட. அதனால் எங்களை வச்சு நீங்கள் அந்த பணியிடங்களை முழுமையாக நிரப்பி விடலாம். அதை நிரப்ப வேண்டும் என்று பள்ளிக்குள்ள கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும், கலைஞரின் புதல்வராக எங்களின் முதல்வராக விளங்கக்கூடிய சமூக நீதி காவலராக விளங்கக்கூடிய ஐயா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து எங்களுக்கு பணிவோடு பணிவாய்ப்பு கிடைத்திட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். பாசார் மூப்பு கிழந்தி.